சாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பவர்களை பார்த்தால் உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது. சாதி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு நாளிலும் அது பிரதிபலிக்கிறது. சாதிய ஒடுக்குமுறை அல்லது தீண்டாமை என்கிற பிரச்சனையை ஒரு பாவ புண்ணிய விஷயமாக பார்ப்பது சரியல்ல. அல்லது ஏதோ மனிதாபிமானம் பெருந்தன்மை குறித்த கருணை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அனைவரும் சமம் என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருப்பது, அது நம்முடைய அடிப்படை உரிமை. எனவே சமமாக மதிக்கப்பட வேண்டிய மக்களில் ஒரு பகுதி, அது தலித் மக்களாக இருக்கலாம், பழங்குடியினத்தவராக இருக்கலாம், அல்லது மதவழி சிறுபான்மையினராக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களை ஒருபடி கீழாக வைத்திருக்கக்கூடிய சமூக அமைப்பு தான் இது. ஆகவே இந்த பிரச்சனையை அடிப்படையில் ஜனநாயக உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்திய சமூகத்தை பொறுத்தவரை சாதியாகவும் வர்க்கமாகவும் பின்னிப்படைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கோம். சாதி ஏணிப்படியிலும் சரி, பொருளாதார ஏணிப்படியிலும் சரி, தலித் மக்கள் மிக மிக கீழான ஒரு படியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மேலே வருவதற்கு அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விதங்களிலும் மேம்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே சமயத்திலே வன்கொடுமைகள் நடந்ததென்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையினர், அதே போல அரசு அதிகாரிகள் இதை நேர்மையான முறையில் கையாள வேண்டும் என்பதற்கான பல போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மனித உரிமை பாதுகாப்பு குழுவின் சார்பாக டிஜிபி அவர்களை சந்தித்து நாங்கள் கொடுத்த ஒரு மனுவில் தீண்டாமை ஒழிப்பு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல தீண்டாமை கொடுமை இருக்கிறது என்பது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ அல்லது எங்களை போன்ற அமைப்புகளோ போகும்போது தாராளமாக கண்ணுக்கு தெரிகிற விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதை கண்டுபிடிப்பதற்காக, இதில் தலையிடுவதற்காக, இதை சரி செய்வதற்காக சம்பளம் கொடுத்து வைக்கப்பட்டு இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு காவல்துறை பிரிவினுடைய கண்ணில் மட்டும் இது தென்படலை அப்படின்னு சொன்னால் அங்கு அவர்களுடைய கண்களை திரை போட்டு மறைப்பது சாதி என்கிற விஷயம்தான். அதனால் தீண்டாமை ஒழிப்பு காவல்துறையினுடைய பணிகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது கூட நாங்கள் டிஜிபியிடம் மனுவாக கொடுத்துருக்கிறோம். ஆகவே ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான பிரச்சனையில் தலையிட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஜனநாயக பிரச்சனை என்கிற அடிப்படையில் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், சமத்துவத்திற்காக குரல் கொடுப்பவர்கள், முற்போக்காளர்கள் அனைவரும் கரம் கோர்த்தால்தான் தமிழ் சமூகமும் சரி, இந்திய சமூகமும் சரி சமத்துவத்தை நோக்கி நடைபோடும். அதிலே ஒரு மைல்கல்லாக இந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைவரும் அந்த பேரணியில் பங்கேற்று அதனை வெற்றிகரமாக்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம், சமத்துவம் காப்போம்.